Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Jnana Vairagya Sampurnan, Hari Bhakti Parayanan, Purva Acharyan, Aham Vante Sampradaya Pravartakan. மனிதனுடைய சரீரம் மாறுதலுக்கு உட்பட்டது. நாமே சின்ன குழந்தையாக இருந்த நம்முடைய ஃபோட்டோவை எடுத்து பார்த்தா நம்மால் நம்ப முடியல. நாம இது ஒரு வயது ரெண்டு வயது இருக்கும் பொழுது இப்படியா இருந்தோம், நாம இப்படி இப்படி வளர்ந்துருக்கோமே, ஓ இவ்வளோ பெருசு மாறிண்டே இருக்கமேன்னு ஒரு பிரமிப்பாக இருக்கு. அன்னைக்கு குழந்தையா இருந்தது, ஒரு வயது இருந்தது, ரெண்டு வயது இருந்தது, எல்லாம் நாம தான் இன்றைக்கு வேற மாதிரி இருக்கோம். குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு போட்டோ, அஞ்சு வயசு பத்து வயசு கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு போட்டோ, கல்யாண போட்டோ, இன்றைக்கு இருக்கக்கூடிய போட்டோ, அப்புறம் நாளைக்கு நாம எப்படி இருக்க கூட போறோம்ங்கிற ஒரு போட்டோ, இதெல்லாம் பார்க்கும் பொழுதே ஒரு நிதர்சனம், சரீரம் வந்து மாறிண்டே இருக்கு. சரீரம் மாறிண்டே இருக்கு அப்படின்றது இல்லை, பிராணன் அப்படி மூச்சை இழுத்து திருப்பி மூச்சு விட்டுட்டேனானால் திருப்பி நான் வெளியில் மூச்சு விட்ட காற்றை தான் உள்ளே இழுக்கிறேன்னு சொல்ல முடியாது. இதே சுவாசம்தான் சர்வ ஜீவராசிகளுக்குள்ளேயும் போயிட்டு வருது, காற்று மாறிண்டே இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டார், அப்பொழுது அதுக்கு நம்மளால் பதில் சொல்ல தெரியலை, ஆனால் அந்த கேள்விக்கு இன்றைக்கு பதில் சொல்கிறோம். ஏன் அன்றைக்கு அதை பற்றின அறிவு நம்ம கிட்டக்க இல்லை, அந்த அறிவு இப்போ வந்துடுத்தோ, அறிவு மாறிண்டே இருக்கு. நாளைக்கு அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லுவோம், மறந்து போயிடுவோம், சொல்ல முடியாது. மனது அப்படின்னா நேற்றுக்கு இன்றைக்கு நாளைக்குன்னு போக வேண்டாம், க்ஷணத்துக்கு க்ஷணம் ஒவ்வொரு செகண்டுக்கும் மனசு மாறிண்டே இருக்கு. இப்போ வந்து ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், ரெடியாக இருடா நம்ம கோவிலுக்கு போகலாம். அவன் ஃப்ரெண்டு வரான், என்னடா இன்னும் கிளம்பலை, இல்லை எனக்கு இப்போ போகணும்னு தோணலை. நீ தானே ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், ஆமாம் கூப்பிட்டேன், அப்போ போகணும்னு தோணித்து, இப்போ எனக்கு தோணலை. ஒரு க்ஷணத்தில் மாறிவிடுது. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டுருக்கார், அவர் தூங்கின்னு இருக்கார். தூங்குறவர் எழுந்துட்ட பிறகு சொல்கிறார், நான் கனவு கண்டேன் அப்படிங்கிறார். ஒரு மனிதன் மூன்று அவஸ்தைகளுக்குள்ளே மாறி மாறி வரா, ஒன்று தூக்கம், ஒன்று கனவு, ஒன்று நினைவு. மூன்று அவஸ்தைகள் மாறின்றிருக்கு, சரீரம் மாறின்றிருக்கு, பிராணன் மாறின்றிருக்கு, அறிவு மாறின்றிருக்கு, மனது மாறின்றிருக்கு, ஆனால் ஒன்றே ஒன்று மாறாமல் இருக்கு, ஆத்மா. தூங்குற போது இருக்கிற ஆத்மா வேற, இப்போ இருக்கிற ஆத்மா வேற இல்லை, அதே ஆத்மா தான். தூங்குற போதும் ஆத்மா இருந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி, என்ன அத்தாரிட்டி? நான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது என் உடம்புல ஆத்மா இருந்ததுன்றதுக்கு என்ன சார் பிரமாணம் சொல்லலாமே? நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறான், நல்லா கொரட்டை விட்டுண்டு தூங்குறான், கார்த்தால எழுந்துட்ட உடனே அப்பா நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், ஏன்னா நேற்றுக்கு நான் நன்னா தூங்கினேன், இந்த மாதிரி நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நீ நன்னா தூங்கினேங்கிறத யார் சொன்னா உனக்கு? நீ நன்னா தூங்கினேங்கிறது பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நீயே தானே சொல்கிறேன். அப்போ நீ நன்னா தூங்கின்னு இருக்கிறத ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிற ஆசாமி உள்ளுக்குள்ளே இருக்கார், அவர் வீழ்ச்சிகிட்டே இருக்கார், அவர் தான் ஆத்மா. தூக்கத்தில் ராத்திரி ஒரு 8 மணிக்கு படுக்க போனான், கார்த்தாலும் 8 மணிக்கு எழுந்துட்டான், ராத்திரி 11 மணிக்கோ 12 மணிக்கோ அவனுக்கு கனவு வந்தது, அந்த கனவு களைஞ்ச பிறகும் தூங்கிகிட்டே இருக்கான், கார்த்தாலும் எழுந்துட்டு அந்த கனவை அப்படியே வீடியோ மாதிரி வர்ணிக்கிறான். அந்த கனவுல வந்து நான் அங்கிருந்து ராமேஸ்வரம் போனேன், அங்க இருக்கக்கூடிய சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணினேன், ஒரு பெரியவர் வந்தார், என்ன ஆசீர்வாதம் பண்ணினார் அப்படின்னு சொல்றான். இவன் கனவுல பார்த்தது கார்த்தால எப்படி பர்ஃபெக்டா அவனால ரீகலெக்ட் பண்ண முடியறது?
அப்போ கனவு காணும் பொழுதும் ஒருத்தர் உள்ளுக்குள்ள இருந்துட்டு சாட்சியாக இருக்கார், அவர் தான் ஞாபகப்படுத்துறார் இவன் கனவு கண்டதை. அதுதான் ஆத்மா. முழிச்சுன்னு இருக்கும் பொழுது கேட்கவே வேண்டாம். நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த பாடம் முதற்கண்டு இப்போ நமக்கு மறக்கவே இல்லை, ஞாபகம் இருக்கு. எப்படி ஆத்மா? நீ தூங்கினாலும் நீ விழித்து கொண்டிருந்தாலும் நீ கனவு கண்டாலும் ஒன்று மட்டும் உள்ள மாறாமல் இருக்கு, அதுதான் ஆத்மா. அந்த ஆத்ம ஞானம் உனக்கு சித்திக்கணும்னா பொதுவாக ஒரு குரு கிருப்பையினால தான் சித்திக்கும். ஆனால் பகவானுடைய கிருப்பையை அடைந்தவர்களே பலவிதமாக சாஸ்திரங்களில் சொல்கிறா, சில பேருக்கு நித்திய சித்தர்கள் அப்படின்னு பேர். அவர்களெல்லாம் அவதார புருஷர்கள், மகா புருஷர்கள். ஒன்று மத்ஸ்யகுருமவராக ராமகிருஷ்ண அவதாரிகள் அவதாரங்கள் மாதிரி பகவானே வருவா, இல்லைன்னா புரந்தரதாசர், இல்லைன்னா நாரதர், இல்லைன்னா இந்திரன், இல்லைன்னா அக்னி, இல்லைன்னா சூரியன். இப்படி ஒவ்வொருத்தருடைய அம்சமாக கூட உலகத்தில் அவதாரம் பண்ணுவான். அவர்களெல்லாம் நித்திய சித்தர்கள். நித்திய சித்தர்கள்னா என்ன அர்த்தம்னா, அவர்களே வந்து இந்த பூமியில் ஏதோ ஜபம் பண்ணி தியானம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணிலாம் அடையணுங்கிறது இல்லை. பிறக்கும் பொழுதே நாம் எப்படி, நமக்கு பிறந்தது பிறகு அமுக்கு வந்தது, கண் வந்தது, காது வந்தது, கை வந்தது, பிறக்கும் பொழுதே எல்லாம் இருக்கிற மாதிரி பிறக்கும் பொழுதே அவர்களுக்கு ஞானம் இருக்கும், பிறக்கும் பொழுதே பக்தி இருக்கும், பிறக்கும் பொழுதே வைராக்கியம் இருக்கும். அவரை நாளைக்கு நான் வந்து இவருடைய உபன்யாசத்தை கேட்ட பிறகுதான் சார் நான் மாறினேன் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. அவளுக்கு நான் வந்து ராமகிருஷ்ணருடைய புஸ்தகத்தையும் ரமண மகரிஷிகளுடைய புஸ்தகத்தையும் படித்த பிறகுதான் மாறினேன் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. அவர்களுக்கு இன்னாரோடு சேர்ந்த பிறகுதான் எனக்கு பக்தி வந்தது இல்லை, அவர்கள் பிறக்கும் பொழுதே அப்படி இருப்பா. மீதி எல்லாருக்கும் என்ன ஆகும்னா, நாமே கொஞ்சம் ஜபத்தியானங்கள்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு கொஞ்ச நாளைக்கு இருக்கும்போது ஒரு 10 பேர் நம்ம கூட சேர்ந்து நம்ம பேசி பழக ஆரம்பித்தோம்னா நம்முடைய ஜபம் தியானங்கள்லாம் கெட்டு போயிடும், நம்ம கீழே போயிடுவோம் அதில் பாதாளத்துக்கு. ஆனால் அவர்கள் சமுத்திரம், ஒரு சின்ன குட்டை இருக்குன்னா குட்டையில் ஒரு கல்லை தூக்கி போட்டால் குட்டை கிளங்கி போய்டுறது, அதில் இருக்கிற சேர் கிளம்பி வர்றது, பாசி கிளம்பி வர்றது, ஒரே அழுக்காயிடுறது, குட்டை குழம்பி போய்டுறது, ஏன்னா குட்டையாக இருக்கிறதுனால. சமுத்திரத்தில் ஒரு கல்லை தூக்கி போட்டால் சமுத்திரம் கலங்குமோ? கலங்காது. இந்த நித்திய சித்தர்களான மகாபுருஷர்கள் பூமியில் வந்து 1000 குடும்பத்துக்குள்ளே புகுந்து புறப்படுவார். ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் தான் ஒரு அங்கத்தினர் மாதிரி இருப்பான். அவனை குழந்தை பிறந்துதான்வா, வேலை கிடைச்சிதான்வா, கல்யாணம் ஆச்சான்வா, நான் பண்ணி வைக்கிறேன் வா, உனக்கு 60 கல்யாணமா, நான் பண்ணி வைக்கிறேன், உனக்கு கல்யாணமா, நான் பண்ணி வைக்கிறேன் வா, எல்லாத்துக்குள்ளேயும் பூந்து புறப்பட்டு வருவான். 1000 குடும்பம், 100,000 குடும்பத்தை சமாளிப்பான். அவன் மாறவே மாட்டான், அப்படியே இருப்பான். ஏன்னா சமுத்திரம் போல ஞானம் அவர்களுக்கு, அது எதனாலையும் கலங்காது. அவர்களோடு சேர்ந்தவர்கள் வேணா மாறி போயிடுவாங்களே தவிர அவர்கள் யாரோட சேர்ந்தாலும் மாறமாட்டான். அத்தகைய மகாபுருஷர்களுக்கு நித்திய சித்தர்கள் அப்படின்னு பேர். சில மகாபுருஷர்களுக்கு மந்திர சித்தர்கள்னு பேர். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுக்கு திடம்னு அவர்களுக்கு ஏதோ ஒரு ஜென்மாந்திரத்தில் பக்தி இதெல்லாம் பண்ணியிருப்பாவா, அவளுக்கு மறந்து போயிருக்கோம் தான் என்னவா இருந்தோம் அப்படிங்கிறது. எப்படி மறந்து போயிருக்கோம் அப்படின்னா, நம்ம பாகவத ஸ்லோகங்கள் இருக்கு, உபன்யாசத்துக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லணும், அந்த ஸ்லோகம் வந்து மறந்து போயிடுத்து. என்னடா அது, அந்த கிருஷ்ணர் குழல் ஊதுவாரே அந்த ஸ்லோகண்டா, இந்த நெஞ்சில் இருக்கு இப்படி கழுத்தில் இருக்கு வரமாட்டேங்கிறதுரா அப்படின்னு சொல்லும்பொழுது யாராவது ஒருத்தர் அந்த அதுதான் உடனே இவர் மேலே அந்த ஸ்லோகத்தை சொல்றார், நட்டவரவப்புகு கர்ணயோ கர்ணிகாரம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்போ முதல் வரி இவருக்கு ஞாபகம் வரலை, வந்த உடனே அடுத்த வரியெல்லாம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு வருது. அந்த மாதிரி இவர்கள் பொருந்துட்டு உலகத்தில் தான் யார், தான் என்ன சாதனைகள் பண்ணினோம், ஜென்மாந்திரத்தில் என்னவா இருந்தோம் எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பா, ஒரு மகாபுருஷர் வந்து இவரை ஞாபகம் படுத்திடுவார். அவர் ஒரு மந்திரத்தை எடுத்து கொடுப்பார், அவ்வளவுதான். அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி மந்திரத்தினாலே, அது காயத்ரியா இருந்தா காயத்ரியை ஜபம் பண்ணினதுனால தான் அகஸ்தியர் பெரிய சமுத்திரம் இல்லையா, அந்த சமுத்திரத்தை அச்சுதாய நமஹா அப்படி சமுத்திரம் உள்ள போயிடுது, சமுத்திரமே இல்லை. விஸ்வாமித்திரர் ஒரு மகர்ஷி காயத்ரி ஜபம் பண்ணி திருசங்குக்காக இன்னொரு சொர்க்கம் இன்னொரு இந்திரனையே படைச்சுட்டார். அவர்களுக்கெல்லாம் மந்திர பிரபாவம், அந்த மந்திரத்தினுடைய சக்தியினாலே உலகம் இருக்கு இல்லையா, உலகமும் தெய்வத்தினுடைய கையில் இருக்கு. உலகத்தை தெய்வம் ஆட்டி படைக்கிறது,
அந்த தெய்வமோ மந்திரங்களுக்கு வசப்படுறது. மந்திரங்களோ மந்திரம் தெரிந்தவர்கள்ட்டு சோம்பேறித்தனம் இல்லாதவர்கள்ட்டு அந்த மந்திரம் பலிக்கிறது. ஒரு மந்திரம் 10, 20, 100 அப்படிலாம் ஜபம் பண்ணாலாம் மந்திரம் பலிக்காது. கோட்டி கணக்கில் உருமுகப்பட்ட சிந்தனையோடு அப்படி உபவாசாதிகள் இருந்து அப்படி ஜபம் பண்ணணும். சுத்தமாக இருந்து ஹிருதயம் சரீரம் மனசு எல்லாம் சுத்தமாக இருந்து அந்த அக்ஷரங்களில் ஒரு தப்பு, அந்த ப்ரொனவுன்சேஷன் அப்படி இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷனில் எல்லாமே அப்படி ஜபம் பண்ணணும், மந்திரம் சித்திக்கும். அது ஒன்றும் ஈஸி இல்லை. அந்த மந்திரத்தை அப்படி உட்காந்துட்டு ராத்திரி பகலாக ஒரு 10, 100, 1000 அப்படியே தலையை சுரஞ்சுண்டு அங்கே பார்த்துண்டு இங்கே பார்த்துண்டு காஃபி சாப்பிட்டுண்டு ஃப்ரெண்டோட பேசிண்டு அப்படிலாம் ஒரு மந்திரமும் பலிக்காது. ஒரு காடு மலை குகை நதி ஓரம் அதை மாதிரி மலை மேலே அப்படி உட்காந்துட்டு ராத்திரி பகலாக யாரோடையும் பேசக்கூடாது, அப்படியே ஒருமுகப்பட்ட சிந்தனையோடு அந்த மந்திரங்களை அதனுடைய ஃப்ரீக்குவன்சி அதை சொல்லக்கூடிய அந்த மாடுலேஷன் அப்படி சொல்லி அந்த மந்திரங்களை சித்தி பண்ணிக்கணும். மந்திரங்கள் சித்திங்கிறதுக்கு எப்படி ஆகிறதுங்கிறதுக்கு அது ரகசியம். என்ன ஆச்சுன்னா உனக்கு மந்திர சித்தி ஆயிருக்கு அப்படிங்கிறது. அப்படி சில பேர் ஒரு குருமுகமாக மந்திரத்தை எடுத்துட்டு அந்த மந்திரங்களை சித்தி பண்ணிப்பான். ஒரு உபனிஷத் சொல்கிறது 7 உலகங்களும் ஒருத்தருடைய கையில் வந்துடும் அப்படிங்கிறது. யாருடைய கையில் 7 உலகங்களும் வந்துடும் அப்படின்னுட்டா ஒரு மனித பிறவி எடுத்து அவனுக்கு உண்மையான ஒரு நல்ல குரு கிடைக்கணும். கஷ்டம் அது. குரு கிடைப்பா, ஆனால் பகவானை பார்த்த ஆத்ம ஞானியாக இருக்கக்கூடிய குரு ரொம்ப கஷ்டம் அவனுக்கு. உலகத்தில் அநேகமாக நானும் பார்க்குறேன், ரொம்ப பகவானை பார்த்து பெரிய உத்தம ஸ்திதியில் உயர்ந்த ஸ்திதியில் இருந்திருக்கா இல்லையா, அவளை யாருமே உலகம் தெரிஞ்சுக்கல, அவளும் உலகத்தை தெரிஞ்சுக்கல, அவள் எங்கேயோ மூளையில் இருந்துட்டு போயிருக்கா. அவளெல்லாம் நீ வந்து கண்டே பிடிக்க முடியாது. அவளுக்கு எந்த விளம்பரமும் இருக்காது. எந்த நிறை குடமாக இருந்தால் அதில் சலனமே இருக்காது, சப்தமே இருக்காது. ரொம்ப அபூர்வமாக அது. நீ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எங்கிட்ட கேள்விலாம் கேட்க வேண்டாம். ஏன்னா உனக்கு பாக்கியம் இருந்ததுன்னா உனக்கு அத்தகைய குரு வேணும்னு பகவான் நினச்சாருன்னா அவராக தான் சேர்த்து வைப்பாரே தவிர, நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயமோ அதை படித்து தெரிஞ்சுக்கிற விஷயமோ அந்த குருவுக்கு இப்படி இருப்பாருங்கிற ஒரு இலக்கணமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுள் உனக்கு வந்து நல்ல குரு கிட்ட கொண்டு சேர்த்து இந்த பிறவியை பயனுள்ளதாக பண்ணணும்னு கடவுளுக்கு ஒரு எண்ணம் வருமானால் அவர் ஒன்று நான் நல்ல குருக்கிட்ட அனுப்பி வைப்பார், அந்த குரு நல்ல குருவாக இருப்பார், அவ்வளவுதான். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வரைக்கும் நம்ம எங்கேயாவது போய் மாட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. அது வரைக்கும் நம்முடைய மகான்கள்லாம் எந்த வழியை காண்பிச்சிருக்காளோ, நாயன்மார்கள் எந்த வழியில் போனாலோ, ஆழ்வார்கள் எந்த வழியில் போனாலோ, ஔவையார் எந்த வழியில் போனாரோ, அருணகிரிநாதர் எந்த வழியில் போனாரோ, அந்த வழியில் நம்ம போயின்ட்டுருக்கணும். நம்ம எந்தாவது ஒரு இடத்துக்கு போகிறோம்னா இதெல்லாம் பெரியவர்கள் காண்பித்த ஒரு பாதையா அப்படிங்கிறத மட்டும் நீ பார்த்துண்டா போகிறோம். ஒரு சம்பிரதாயம், ஒரு சாஸ்திரம், ஒரு வழிமுறை, அந்த வழிமுறைக்குள்ளே நம்ம போயின்ட்டுருக்கோமா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உனக்கு தகுந்த தகுதி வரும்பொழுது உத்தம அதிகாரிக்கிட்ட பகவான் உன்னை கொண்டு வந்து சேர்ப்பான். அது வரைக்கும் நம்ம இதை பார்த்துண்டா போகிறோம். மகான்கள் காண்பித்த வழி, மகான்கள் எப்பொழுதுமே சாஸ்திரம் வேதங்கள்லாம் எந்த வழியில் சொல்லுவாலும் அந்த வழியில் தான் போவா, அத்தகைய வழியில் நீ போயின்ட்டுருக்கியான்னு பார்த்துண்டா போகிறோம். மந்திர சித்தர்களை பற்றி நம்ம சொன்னோம். ஒரு உபநிஷத் சொல்கிறது ஒரு மனித பிறவி, அந்த மனித பிறவியில் வந்து நல்ல பகவானை பார்த்து பகவானோட பேசக்கூடிய ஒரு குரு, அந்த குருக்கிட்டேந்து உனக்கு ஒரு உபதேசம், அந்த உபதேசத்தை சோம்பேறித்தனம் இல்லாமல் ராத்திரி பகலாக ஜபம் பண்ணிகிட்டே இருந்தியானால் அந்த ஜபத்தினுடைய பலனா யார் பண்றானோ அவனுக்கு 7 உலகமும் வசமாயிடும். கல்லியையும் பள்ளி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே, கீர்த்தனம் பாடீரே. அருமையில் அருமையான கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.
கருத்தரையும் பாடிடும் தலத்தையும் பாவனமாக்கிடும் கீர்த்தனம் பாடீரே.